வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நம்ம விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது வரவுகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நிறைய புது வரவுகளாக, நிறைய புது 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 பொருட்கள் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. அது எல்லாமே நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நாம் இந்த புது வரவில் ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று காட்ட போகிறோம். அதில் வந்து பெருமாள், திருப்பதி பெருமாள் கோபுரம் இருக்கு இல்லையா, அதையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே இதை வந்து அழகாக ஒரு விளக்கோ அல்லது உள்ளே வந்து சாம்பிராணி, அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்கிறோம் இல்லையா, கப் சாம்பிராணி, அதையோ வச்சு ஏற்றி அது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பொருளையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். ஒன்று ஒன்று வந்து நீங்கள் ரசித்து பார்க்கலான்ற அளவுக்கு இன்றைக்கி இருக்க போகுது. நாம் இப்போ முதல்ல பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா, இது அழகாக வித்தியாசமாக ஒரு மன மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே ஒரு மூடியும் கொடுத்து, இது எல்லாமே வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்குது. மணம் இருக்குது, அந்த மணிக்கு மேலே இந்த ஆக்சுவலி இது வந்து தூபக்கால், நம்ம இந்த கப் சாம்பிராணி வச்சு புகை போடுறதுக்காக தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதையே வந்து பெருமாளோட தரிசனம் மாதிரியே பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த பக்கம் பெருமாள் இருக்கார், ஒரு பக்கம் சங்கு, ஒரு பக்கம் சக்கரம், இப்படி இருக்குது. இதை வந்து நாம் மூடுற இந்த பார்ட் இருக்கு இல்லையா, மேலே வந்து நாமம் இருக்குது. இதிலிருந்து அந்த புகை வர்றதே அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாமே ஆன்டிக்கில் அவ்வளோ அழகாக ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோ வெயிட் வரைக்கும் இந்த பொருள் இருக்கும் வெயிட்டு. இந்த மணியுமே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அந்த இதுலேயே உங்களுக்கு காமிச்சிருப்போம், சங்கு சக்கரம் நாமம். இதில் வந்து இது வந்து பிராஸ் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கிற புது பொருள். ஸோ இது வந்து 3 3 தான் இருக்குது. வேணுங்கிறவங்க முன்னாடியே வாங்கிக்கோங்க. அது மாதிரி நான் அப்போ சொன்னேன் இல்லையா, திருப்பதி பெருமாளோட கோபுரம் இருக்கு இல்லையா, கோவில் கோபுரம், திருமலை திருப்பதி கோவில் கோபுரம் அப்படியே வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே கடைக்கு வர்றவங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து ரசித்து பார்க்குறாங்க. சின்ன சைஸ் தான், உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கிறேன் இல்லையா, சின்ன சைஸ் தான். இதில் அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு சைடில் வந்து பெருமாளும் இருக்கார். இது அப்படியே மினியேச்சராக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த தங்க கோபுரம் இருக்கு இல்லையா, அதே தான் இதை வந்து மினியேச்சர் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது வாஸ்துக்காக. நிறைய பேர் வந்து இப்போ ஆமை இருக்கிற மாதிரி பிராஸில் வாங்கி வைக்கிறோம். இது வந்து அதுக்காக வாங்கிறது தான். மேலே வந்து பிள்ளையார் இருக்கார். இது ரொம்ப டெக்கரேட்டிவாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அழகாக வந்து வாஸ்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆமை இருக்கிற இடம் வந்து ஆமை வந்து சாட்சாத் பெருமாளோட அவதாரம் தான். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஒரு சில பேருக்கு நான் ஆமை எனக்கு பிடிக்குது ஆனால் வாங்கி வைக்கலாமா அப்படின்னுலாம் கேட்குறீங்க. ஸோ இது நீங்கள் தாராளமாக பயப்படாமல் வாங்கலாம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஹெவியாக அழகாக இருக்கும். அது மாதிரி அன்னபூரணியில் 5 இன்ச்சில் இந்த அன்னபூரணி இப்போ புதுசாக வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வீட்டில் கிச்சனில் அன்னபூரணியை வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு அதை தனியாக கிச்சனில் பூஜை ரூம் இல்லாமல் தனியாகவும் வைக்கணும், அதை அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப சின்ன அன்னபூரணியை விட இந்த மீடியம் சைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இது 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய அன்னபூரணி அம்மன். அது மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மதுர்க்கை, நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க சிம்மதுர்க்கை. அதில் வந்து அவ்வளோ அழகாக குட்டியாக 2 சைஸில் இப்போ வந்திருக்கு. ரொம்ப அழகாக தீர்க்கமாக இருக்கும், குட்டியாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி அந்த ஒர்க்கு, அந்த ஃபினிஷிங் எல்லாமே தீர்க்கமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மாதிரி இந்த சிம்மதுர்க்கையும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு 3.5 இன்ச் இருக்கும், இவங்க ஒரு 2.5 இன்ச் இருப்பாங்க, அவ்வளோதான் சின்ன சைஸில்.
அடுத்ததாக பார்க்கணும்னா, இந்த விளக்கும் புதுசாக இப்போ வந்திருக்கு. ஆறு காலோட, அதாவது இலை மாதிரி ஒரு அமைப்பு, அதையே வந்து காலாக கொடுத்து மேலே வந்து ஒரு அகல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கும் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. அது மாதிரி இந்த யானை விளக்கு நல்லா ஹெவியாக குட்டி யானை ஒரு ஒரு குட்டி அகல் மேலே வச்சு அப்படியே, இது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அழகாக இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி குட்டி சைஸில் மடி முட்டிகிட்ருக்கிற மாதிரி கோமாதா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த கோமாதா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குட்டி சைஸ் தான், ஆனால் வந்து கோமாதா அவ்வளோ அழகாக அந்த மடியை தொட்டுட்ருக்கணும்னு வாங்க இல்லையா, அது மாதிரியே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஸ்வர்ணலக்ஷ்மி. அழகாக முன்னாடி பூர்ண கலசத்தோடு அழகாக உட்காந்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தாமரை பீடத்தில் உட்காந்துருக்காங்க. இதுவுமே ஒரு 3 இன்ச்சு தான், ஆனால் அழுத்தம் திருத்தமாக அழகாக இருக்கும். இது எல்லாமே குட்டி குட்டியாக இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நாக தீபம் அப்படின்றாங்க. இந்த வேண்டுதலுக்காக ஏற்றுறவங்க, இது வந்து நாகம் முன்னாடியே அழகாக இருக்குது. அதை படம் எடுத்துருக்கிற மாதிரியும் மேலே வந்து ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து அப்படியே விளக்கு ஏற்றிப்பாங்களாம். இது மாதிரி ராமர் செட்டு, இப்போ இந்த ஹனுமன் ஜெயந்தி வந்ததுலேருந்து நிறைய பேர் ஹனுமான் ராமர் செட்டு வாங்குறாங்க. இது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸு, எதுவுமே அவ்வளோ அழகாக திருத்தமாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து 3 இன்ச்சில் இருக்கக்கூடிய ராமர் செட்டு. இது 2 இன்ச்சு தான், 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் அந்த ராமர் செட்டு. அது மாதிரி இந்த ஹனுமான் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக குட்டியாக ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருப்பார். ரொம்ப சின்ன சைஸு. மாதிரி இந்த சங்கு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு திரும்பவும் காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதாவது ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சங்க ஃபோட்டோ போட்டு இதில் பார்க்குறதே புண்ணியம், இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னுலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதாவது பார்க்கடலில் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காரு, லக்ஷ்மி தாயார் வந்து அவரோட பாதங்களை பிடிச்சி விட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, மேலே பிரம்மர் எல்லாமே இருக்கிற மாதிரி. இந்த சங்கோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதை ஊதவும் முடியும், இதை வந்து நம்ம நாதம் இசைக்க முடியும். நல்லா சங்கு ஊதுறவங்க, ஊத தெரிஞ்சவங்க இதை அழகாக வந்து ஊதவும் செய்யலாம். மாதிரி இப்போ நாம் பார்க்குறது வந்து பெருமாளோட விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து சங்கா வடிவமைச்சிருக்காங்க. இதுவுமே வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அழகாக வால் ஹேங்கிங்காகவே கொடுத்துருக்காங்க. இப்போ பூஜை அறையில் அதை மாட்டி வைக்கிறதா இருந்தாலும் மாட்டி வைக்கலாம். அல்லது நம்ம ஒரு ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக நான் இதை டெக்கர் பண்ணணும் ஒரு இடத்த அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் அழகாக இதை வந்து ஹேங் பண்ணலாம். இதை ஹேங் பண்ணியே வைக்க முடியும். பெருமாளோட விஸ்வரூப தரிசனம் உள்ள சங்கு. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த புது வரவு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இந்த ப்ராடக்ட்டுக்கான வெப்சைட் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் உங்களால் வாங்க முடியும். அப்படி இல்லை, எனக்கு வெப்சைட்லாம் பார்க்க தெரியாது, நான் வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்குறேன்னாலும் வாட்ஸ்அப்பில் மூலமாக பார்க்கலாம். நேரடியாக விளக்கு கடைக்கும் வந்தும் வாங்கலாம். என்னென்னா இது பிராஸ் மார்க்கெட்டுக்கே இந்த ஐட்டம் ஒரு சில ஐட்டம் வந்து புதுசு தான். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் இருக்குது. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னக்கிட்டேயே வாங்கிக்கோங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு புது புது விதமான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.